வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்விட்டா சேனல். போன ப்ரோக்ராமில் வந்து நான் வாட் யூ டூ ஆன் சண்டேஸ் அப்படிங்கிற அந்த கேள்வி அமைப்புக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறத டாபிக் எடுத்தோம். அதில் வந்து நம்ம டூ தே ஓப்பன் ஆன் சண்டேஸுங்கிறத பார்த்தோம், டஸ் ஹி கம் எவ்ரிடே அப்படிங்கிறத பார்த்தோம், அதோட வாட்டும் ஒய்யும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டூ தே ஓப்பன் ஆன் சண்டேஸுக்கு மட்டும் திருப்பி ஏற்கனவே பார்த்தது தான் டைரெக்டாக சென்டென்ஸை போடுறேன். அந்த இடத்துல தமிழ் வாக்கியம் அதுக்கு என்ன, டு தே ஓப்பன் ஆன் சண்டேஸ்க்கு என்ன அர்த்தம், அவர் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கிறார்களா, கரெக்டா, அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கிறார்களா அப்படின்னு வருது. இந்த இடத்துல வந்து திறக்கிறார்களா அப்படின்னு வருது, நல்லா புரிஞ்சுங்க ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், வாட் டு தே ஓப்பன் ஆன் சண்டே, சேம் சென்டென்ஸில் அந்த கேள்வி அமைப்பில் நான் என்ன பண்ணிட்டேன், வாட்டுங்கிற கேள்வியை மட்டும் முன்னாடி கொடுத்துட்டேன், டூங்கிற கேள்வி அமைப்புக்கு முன்னாடி வாட்டுங்கிற கேள்வியை கொடுத்ததுனால இப்போ என்ன ஆகுது பாருங்க, தமிழ் வாக்கியம் எப்படி மாறுன்னா, என்ன அப்படிங்கிற ஒரு மிக மிக அழுத்தமான ஒரு கேள்வி அந்த இடத்துல வந்துடுது. திறக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி போய் அந்த இடத்துல என்ன ஞாயிற்றுக்கிழமைகளை திறக்கிறார்கள், அவர்கள் என்ன திறக்கிறார்கள், கடையை திறக்கிறாங்களா இல்லை பில்டிங்கை திறக்கிறாங்களா இல்லை வேற எதையும் திறக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி, என்னத்தை திறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி வந்து திறக்கிறாங்க, அது என்னத்தை திறக்கிறாங்கங்கிற மாதிரி கேள்வி மாறுது. புரியுதா, இந்த இடத்துல எப்படி வரும்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் என்ன திறக்கிறார்கள், திறக்கிறார்களான்னு வராது, திறக்கிறார்கள். இந்த இடத்துல நல்லா அதுதான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், திறக்கிறார்களான்னு இருந்துச்சு, இந்த இடத்துல திறக்கிறாங்களா இல்லையான்னு இருந்துச்சு, புரியுதுங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து திறக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, பிகாஸ் வாட்டுங்கிற கேள்வி வந்ததுனால திறக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னத்தை திறக்கிறாங்க, கடையை திறக்கிறாங்களா, மாலை திறக்கிறாங்களா, தேட்டரை திறக்கிறாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்களும் எதை திறக்கிறார்கள், என்னத்தை திறக்கிறாங்கிற மாதிரி வாட்டுங்கிற அந்த கேள்வி வந்ததுனால திறக்கிறார்களா என்பது போய் என்னத்தை திறக்கிறார்கள்ங்கிறது மாறுது, புரியுதுங்களா. அதே போல இன்னொரு வாக்கியத்தையும் எடுத்துக்கோ, ஒய்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது நான் டஸ்கி கம் எவ்ரிடேன்னு எடுத்துக்கிறேன், இதை அழிச்சிடறேன் ஃபுல்லாக. டஸ் ஹி கம் எவ்ரிடே அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்கள், அவர் தினமும் வருகிறாரா அப்படி தானே அர்த்தம், கரெக்டா, அவர் தினமும், ஓ சாரி காப்பி பண்ண, அது ஆயிடுச்சு, அவர் தினமும் வருகிறாரா, கரெக்டா, அவர் தினமும் வருகிறாரா. இப்போ நான் அந்த அர்த்தம் என்ன செய்கிறேன், ஒய் டஸ் ஹி கம் எவ்ரிடே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே இதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் தெரியும், அவர் ஏன் வந்து தினமும் வருகிறார், கரெக்டா, உங்களுக்கே தெரியுதா இல்லையா, அவர் ஏன் தினமும் வருகிறார். இப்போ இங்கே வந்து அவர் தினமும் வருகிறாரான்னு கேள்வி வந்தது, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து அவர் ஏன் தினமும் வருகிறார்னு வந்துருச்சு. அப்போ வருகிறார்னு வந்துருச்சு, என்ன காரணங்கிற கேள்வி வந்துருது. என்ன காரணம்னா, இதுக்கு என்ன காரணம்னா, ஒய்ங்கிற மிக முக்கியமான கேள்வி, பிகாஸ் டபிள்யூஹெச்ல வர்றது தான் மிக முக்கியமான கேள்வி அமைப்புகள்லே, அதுதான் மிக முக்கியமானது. டூலாம் வந்து கேள்வி அமைக்கிறதுக்கு கேள்வி அமைப்பதற்கு உதவுவது இதெல்லாம், புரியுதுங்களா. ஆகையினால தான் டஸ்ஹிகம் எவ்ரிடேங்கிறப்ப அவர் தினமும் வருகிறாரான்னு இருக்கு, அவர் தினமும் இங்கே வருகிறாரா இங்குங்கிறது டஸ்ஹியர்னு இங்கே சேர்த்துக்கணும், டஸ்ஹிகம் ஹியர் எவ்ரிடே, சரி அவர் தினமும் இங்கே வருகிறாரா அப்படிங்கிறப்ப ஒய்டஸ்ஹிகம் வைட சீகம் ஹியர் எவ்ரிடேன்னு போட்டோம்னா அதே இங்கே இங்கேயும் போட்டுக்க வேண்டியதுதான். அவர் ஏன் தினமும் இங்கே வருகிறார், என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒய் வந்தோடனே வருகிறாராங்கிறது போய் ஏன் வருகிறார்னு மாறிடுச்சு. இது ரெண்டையும் நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஓகேவா. இப்போ மெயின் சென்டென்ஸ்க்கு வாங்க, வாட் யூ டூ ஆன் சண்டேஸ் அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டோம்னா இதில் எப்படி இது வாக்கியம் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை அழிச்சிட்டோம்னா டூ யூ டூ ஆன் சண்டேஸ்ன்னு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மன்னிக்கணும், நீங்கள் செய்கிறீர்கள்னு இருக்கும், செய்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். டூ யூ டூ இதை பாருங்க, இதை மட்டும் எடுத்துக்கிறேன், டூ யூ டூ ஆன் சண்டேஸ்ன்னு வந்துச்சுன்னா டூ யூ டூ ஆன் சண்டேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் செய்கிறீர்களா, ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் செய்கிறீர்களா, என்னமோ என்னமோ ஒன்று, ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலையோ இல்லை தூங்குறதோ எதமோ ஏதோ ஒரு ஒர்க்கு, சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் செய்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி வாட்டை கொண்டு வந்துடுறேன், வாட் டு யூ டூ ஆன் சண்டேஸ்
அப்படின்னு கொண்டு வந்துட்டா. அப்ப இந்த இடத்துல செய்கிறீர்களான்னு இருக்குமா? செய்கிறீர்கள், ஆனா என்ன செய்கிறீர்கள்? அதுதான் அந்த வாட்டு. அதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான கேள்வி அமைப்பு. ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன செய்கிறீர்கள்? கரெக்டா, நம்மளுடைய கேள்வி அமைப்புல மிக முக்கியமான கேள்வி அமைப்பு என்ன? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன செய்கிறீர்கள்? அதான நம்ம அதை வச்சுதானே நம்ம வந்து இவ்வளவு பெரிய கான்வர்சேஷனே உருவாக்கணும். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஏன்னா நான் வந்து இந்த வாட்டையும் டூவையும் வந்து இப்போ நீங்கள் திடீர்னு கேட்டுட்டதுனால இதுக்கு ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ண மாதிரி எந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் இதுக்கு முன்னாடி நான் ப்ராப்பராக கொடுக்கல. இப்போ நான் திடீர்னு வந்து இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தா தானே சார் எங்களுக்கு புரியும்னு நீங்கள் கேட்கும்போது, ஒரு சிலர் கேட்கும்போது நம்ம அதையும் கொடுத்தானே ஆகணும். ஏன்னா அந்த சென்டென்ஸ்க்கு வந்து நான் தமிழ் எப்படி அந்த வாக்கிய அமைப்பு அமைஞ்சிச்சுங்கிறது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆகையினால இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் இந்த மாதிரி வாக்கிய அமைப்பை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ளது டு தே ஷாப், டு தே ஓப்பன் ஆன் சண்டேஸ், அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறார்களா திறக்கிறார்களான்னு இருக்கும்போது, டூ இருக்கும்போது திறக்கிறார்களான்னு இருக்கு, வாட் டூன்னு வரும்போது என்ன திறக்கிறார்கள், என்ன திறக்கிறார்களான்னு கேட்கல, என்ன திறக்கிறார்களான்னு கேட்கல, என்ன என்ன திறக்கிறார்கள். புரியுதுங்களா? இந்த ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இந்த திறக்கி திறக்கு இந்த இடத்துல இக்கு எனக்கு கூ வருது. அந்த இடத்துல வாக்கியத்தில் இந்த எழுத்து பிழை வருது எனக்கு. அதே போல் இந்த இடத்துல போது வருகிறாரான்னு இருக்கு. டஸ் வரும்போது இந்த இடத்துல ஒய் டஸ்ன்னு வந்தோடனே ஏன் வருகிறார், வருகிறார்னு தெரியுது, என்ன காரணத்துக்காக வர்றார், ரீசன் என்னன்னு கேட்குது. புரியா? இதெல்லாம் வந்து நான் சேர்த்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சேர்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா? ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் வந்து இந்த மூணில் தான் நம்ம கொண்டு வந்தது. சரியா? இப்போ வந்து வாட் யூ டே வாட் யூ டூ ஆன் சண்டேஸுங்கிறது நமக்கு கிளியராக விளங்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்வீர்கள் அல்லது செய்கிறீர்கள். கரெக்டா? அதுதான் வந்து இதுக்குள்ள க்வெஸ்சன் அமைப்பு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யூனா நீங்கள், ஆன் சண்டேஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில். இது ஒருத்தவங்க கேட்டாங்க, ஆன் சண்டேஸுங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில். ஓகேவா? வாட் டு யூ டூ, என்ன செய்கிறீர்கள், என்ன செய்வீர்கள், என்ன செய்கிறீர்கள். இந்த லேசாக எழுத்து பிள்ளை இருக்கு, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா? இது கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இது கொஞ்சம் இழுத்துருச்சு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.